அச்சை மா மலபோல் மேனி பவளவாய் கமலச்செங்கண் அச்சுதா அமரரேரே ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை போ இந்திரலோகமாளும் அச்சுவபெருணும் வேண்டேன் அரங்கமான் அகருளானே தெம்பெருமானே அச்சுதா அமரரேரே ஆயிரதம் கொழுந்தே என்னும் ஒன் திருநாமங்களைச் சொல்லும் பாக்யம் வாயார ஸ்ரீ வல்லபேதி வரதேதி தயாபரேதி பக்த பிரியேதி பவலுண்டன கோவிதேதி நாகசயனேதி ஜெகநிவாசே தியாலாபினம் பிரதிபதம் குருமாம் முகுந்த குலசேகரர் முகுந்த மாலைன்னு பாடியிருக்கார் ரொம்ப ஆச்சரியமான பிரபந்தம் அவசியம் நீங்க ஒரு தரம் கேட்டு பார்த்தீங்கன்னா பக்தி ததும்ப சொட்ட சொட்ட இருக்கும் ஒரு ஒரு ஸ்லோகம் அழுகே வந்துடும் சில சில பாடல்கள்லாம் ரொம்ப வீரமா இருக்கும் தம்பா இருப்போம் சில பாடலாம் கேட்ட உடனே நமக்கே தளர்ந்தே போடும் நம்மால் முடியல சமம் அவருக்கே இந்த பாடுனா நாங்கள்லாம் எங்கேன்னு தெரியல ரொம்ப பக்தரான் அவரையே பெருமாள் இவ்வளவு படிச்சி தாராமே கொடுக்கலையாமே எங்களுக்கெல்லாம் என்ன இருக்குன்னே தெரியல கிடைக்குமான்னு பயமே வந்துடும் சிறந்த பக்தர்கள் அவள் கதையை படிக்கச்சே நல்லாயிருக்கும் ஆனால் அவள் பட்டிருக்கிற பாடெல்லாம் சில சமயம் பார்க்கச்சே இந்த பெருமாள் நல்லவரா என்னன்னே தெரியலையே சுவாமி இவ்வளவு நல்லவனாக ஒருத்தான் இருக்கான் அவனை போய் சிரமம் கொடுக்குறாரு ராமதாசரை போய் அடி அடின்னு அடித்தாளாமே வாயண்டாராமே அப்புறம் ராமன் வருவாராம் இந்த அடியிலேருந்து முதல்ல இருந்தே அவரை காப்பாற்றக்கூடாதா கூடாதா ஏன் தம் பக்தனை சிரமப்பட வைக்கிறாரனால் என்னை சிரமப்பட வச்சேன்னு அந்த பக்தன் ஒரு நாளும் சொல்லவே மாட்டான் நாம தான் குத்தஞ்சு சொல்லிட்டே இருப்போம் ராமதாசர் கதையை படிக்கிற மாதிரி உண்மையா யார் புகார் பண்ணியிருக்கணும் அவர் பண்ணியிருக்கணும் என்ன போய் இப்படி அப்படி வாங்க வச்சுட்டியே நான் பக்தன் இல்லையா அவன கருணை இருக்கான்னு அவர் கேட்டாரனால் கேட்கவே மாட்டார் அதனாலதான் அவர் பக்தர் ஏன் ராமதாசன் ஒத்துக்க மாட்டேங்கிறாலும் இந்த கேள்வி கண்டே இருக்க முடியும் நீயே என்ன படுத்தினேன் நீயே எனக்கு துன்பம் கொடுத்தீனே அவர் கொடுக்கவே இல்லையே அவர் என்ன வாழ வச்சிருக்கார் நன்னதா வச்சிருக்கார் என் பக்தி இன்னும் நன்னா முத்த வைக்கிறார் அதற்காக எடுக்கும் முயற்சி தானே ஆக தொண்டரடிப்புடி ஆழ்வார் பாடுறார் அச்சுதா அமர ரேரே ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை உன் நாமங்களை சொல்லக்கூடிய இச்சுவை கையில் ஒன்னு இருக்கு தத்யோதனம் இருக்கு நித்தியம் கிடைக்கும் கண்டிப்பா உண்டு மோன் பிரசாதம் ஒருவேளை நீங்கள் வந்து ஹிமாச்சல மலைக்கு மேலே ஏறி ஒரு பத்து நாள் தபஸ் பண்ணில்னா நல்ல சக்கரை பொங்கல் தரும் ஒருத்தர் சொல்கிறார் எங்கிட்ட நித்தியம் உங்களுக்கு தத்தியானம் கொடுத்துட்றோம் அதை பற்றி கவலைப்படாதீங்க உண்டு ஹிமாச்சலத்தின் மேலே ஏறி காலால் ஏறணும் வண்டியில் போகக்கூடாது ஹிமாச்சலத்தில் ஏறி பத்து நாள் தவம் புரிந்தில்னா பட்டினி கடந்தால் நல்ல அக்கார அடிச்சல் வெறும் சக்கரை பொங்கலோட இல்லை அக்கார அடிச்சல் நல்லா பாலில் கலந்து தரும் அடுத்தது நம்ம என்ன சொல்லுவோம் எங்கள் மோர்ஞ்சாத்தா ஒழுங்காக கூடும் சுவாமி போகும் இமாச்சலத்துக்கும் போகிறது இல்லையே பத்து நாளும் தவமான போகிறது இல்லை உள்ள தத்யோனத்துக்கு ஆபத்து வந்துடக்கூடாது ஆனால் அதை நித்தியம் கொடுத்துருங்கோ அப்போ என்ன பார்த்தீள் தத்யோன சுமார் எல்லாருக்கும் தெரியும் பொருள்னு பார்த்தா தத்யான சுமார் அக்கார் அடிசியல் சக்கர பொங்கல் வசதி தான் ஆனால் மார்க்கத்தை பார்த்தா நம்மளால முடியல இது எளிமையாக கிடைக்கிறது சக்கர பொங்கல் கட்டப்பட வேண்டியிருக்கு அப்போ பொருள் உயர்ந்ததுன்னு தெரிந்தாலும் மார்க்கம் கடினமானதானால் மக்கள் ஏற்றுக்க மாட்டா இதே இப்போ எப்படி சொல்கிறேன் இப்போ நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஹிமாச்சலத்தின் பேரில் ஏறி பத்து நாள் தவம் புரிந்தா தத்தியோனம் ஒண்ணுமே பண்ணாத பெசாம இருந்துல்னா அக்காரடிச்சு தரேன் இப்படி மாத்தினாள்னா ஆம் இது ரொம்ப தேவையில்லையே இதைத்தான் எப்போ ஒரு இந்த திட்டம் வரலேன்னு தான் இத்தனை நாளும் காத்திருந்தோம் உடனே குடுங்குற மூலியம் ஏன்னா பொருள் உயர்ந்தது மார்க்கம் எளியது அதே போல இப்போ பகவான் சொல்றது எளிதான மார்க்கம் நாம சங்கீர்த்தனம் பண்ணிக்கோ இதோ உன் பக்கத்தில் இருக்கிற அச்சுதா அமரதேரே ஆயிரதம் கொழுந்தே சொல்லுடு அதுக்கும் அதே மோட்சம் தான் கிடைக்க போறது வசந்த பொருள் பொருளில் மாறுதலே இல்லை இப்போ அதே மோட்சம் கிடைச்சிரும் இல்லை அது வேண்டாமா கர்ம யோகம் ஞான யோகம் பக்தி யோகம் ஒரே தியானம் யோகம் அதெல்லாம் போனாலும் அதே மோட்சத்துக்கு தான் வந்து சேரப்போறேன் எது வேணும்னு கேட்டால் இச்சுவை தவிர யான் போய் இந்த சுவை நாமங்களை சொல்றத சுவையை விட்டுட்டு வைகுந்தமே வேண்டான்ட்டார் தொண்டர் பிடி அச்சுவை பெருனும் வேண்டே நரங்கமான அருளானே நாம சங்கீர்த்தன சக்கர பொங்கலாட்டம் இருக்கு வைகுந்தம் தத்யோதனமாட்டம் இருக்குன்ட்டார் உயரத்துக்கு வேற போனோம் வேண்டாம் அது வெறும் வெறும் தான் ஒன்றும் பெருசில்ல இந்த லோகத்திலிருந்து நான் நாமங்களை சொல்லிட்டே கழிச்சுக்கிறேன் அதுதான் எனக்கு வேணும் அச்சுவை பெறணும் வேண்டேன் அரங்கமான அகருளானேன் ஏன் சொல்லியிருக்காருனால் நாமங்கள் சொல்லுவது எளிது நாமங்கள் அதே வலிய பயனை கொடுக்கும் அதனால் தான் இந்த ஸ்லோகத்தில் கலோ சங்கீர்த்திய கேசவம் கேசவ பெருமானுடைய திருநாமங்களை பாடுங்கள் ஹே கிருஷ்ண மாதவ முராரே கோவிந்த புண்டரீகாட்ச அபா ஆபத் பாந்தவ அநாத் ரக்ஷக எத்தனையோ நாமங்கள் இருக்கும் இல்லையோ அந்த நாமங்களை சொல்லி சொல்லி பாடிட்டு இருந்தோம்னால் இந்த யுகத்தில் மிக எளிது அதுக்காக தினமும் கொஞ்ச நேரமான ஒதுக்கணும் கொஞ்ச நேரம் ரொம்பனு சொல்லல ஏன்னா ரொம்பன்னு சொன்னால் கிருத்தயுகம் எடுப்புறோம் இப்போ நாம இருக்கிறது கலியுகமும் இல்லையோ அப்போ எல்லா வேலைக்கு நடுவில் கொஞ்ச நேரம் இதை இப்படியே பண்ணிட்டு இருந்தா எத்தனை நாள் இழுக்கும் சுவாமி இப்ப வேற விஷயம் பார்க்க போறோம் அப்ப கலியுகத்துக்கு தர்மம் நாம சங்கீர்த்தனம் தெரிஞ்சுட்டோமா பிரயோஜனம் இப்போ எந்தெந்த கோணத்திலேருந்து தெரிஞ்சுக்கணும்னு பார்க்கலாம் ஒன்று பகவானுக்கு தொண்டு புரிஞ்சாகணும் ரெண்டு பாகவதர்களுக்கு தொண்டு புரிஞ்சாகணும் மனிதனுக்கு தொண்டு புரியணும் மூன்று மொத்த பிரபஞ்சத்தில் இருக்கிற ஜீவராசிகளுக்கும் தொண்டு புரியணும் இதுதான் கலியுகத்துக்கு ஏற்ற காரியம் நாலு யுகத்துக்குமே இது சிறப்பு மூணு பேர் பகவான் பாகவதர்கள் ஜீவராசிகள் இந்த மூணு பேருக்கும் தொண்டு புரிஞ்சுட்டு இருக்கிறது சுலபம் இதில் மன வேலையை விட உடம்பு வேலை நிறையா இருக்கணும் அது முன்னாடியே பார்த்துட்டோம் ஏன்னா மனசுக்கு வேலை கொடுக்கறதுன்னா கடினம் உடம்புக்கு வேலை கொடுக்கறதுன்னா எளிது பகவானுக்கு தொண்டு புரியணும் ஆனால் தியானம் பண்ணுறது கஷ்டம் பாகவதற்கு தொண்டு புரியணும் ஓஹோன் அவர்களை நினச்சி பல்லாண்டு பாடுறதெல்லாம் எங்களுக்கு வராது ஜீவராசிகளுக்கு தொண்டு புரியணும் அப்படியே எல்லா ஜீவராசிகளும் ஓஹோன்னு இருக்கணும்னு தியானம் பண்ண எங்களுக்கு தெரியாது இது மூணுமே எங்களால் ஆகாது இப்போ இப்போ நித்தியம் பெருமாள் உட்காண்டு உட்காந்து ஜெகத்தெல்லாம் வாழணும் எல்லா ஜீவராசிகளும் நன்னா இருக்கணும்னு ஒரு மணி நேரம் தியானம் பண்ணுன்னா பண்ணுவோமா சமம் ஏன் நாங்கள் நன்னா இருக்கணும்னு தியானம் பண்ணுறதுக்கே எங்களுக்கு வரலன்னு சொல்லிட்டு இருக்கோம் நீ எங்கேயோ சிங்கம் புலி ஆடுபுலி எல்லாம் நன்னா இருக்கணும்னு தியானம் பண்ண நாங்கள் என்ன ரிஷியா யோகிகளும் இல்லை ரிஷிகளும் இல்லை அவர்கள் தியானம் பண்ணுறா ஜெகத்தே வாழணும் அடியார்கள் வாழ அரங்கநகர் வாழ சடகோபன் நூல் வாழ கடல் சூழ்ந்த மன்னுலகம் வாழ மணவாளாமு இன்னும் ஒரு நூற்றாண்டிரு சொல்றோம்னால் உலகமெல்லாம் நன்னா இருக்கணும்னு லோகக்ஷேமத்துக்காக தியானம் பண்றவா முனிவர்கள் நம்மால முடியாது அவ ஒரு லட்சம் வருஷம் தியானம் பண்ணுவா எதுக்கு பண்ணிருந்தீர் பத்தாயிரம் வருஷம் ஒரு யாகம் பண்ணுவா எதுக்கு பண்ணியா லோகக்ஷேமார்த்தம்ங்கிறா உலகமெல்லாம் நன்னா இருக்கணுங்கிறதுக்காக எங்கேயோ மூலையில இருக்கா பாருங்க நாம ஒண்ணு அந்த கோட்டையில இல்லையேப்போ நாம நன்னா இருக்க தியானம் கூட நம்மால பண்ண முடியல அப்ப என்ன செய்யலாம்னால் சரி தியானம் பண்ண வேண்டாம் உடல் உழைப்பால கைங்கறி பண்ணலாமோ இல்லையோ அப்படிதான் இருக்கணும் கலியுகத்தில் எளிய மார்க்கம்னு சொன்னால் உடல் உழைப்பு மார்க்கமா இருக்கணும் ரெண்டாவது ரொம்ப முக்கிய தேவைப்போ கலியுகத்தில் என்ன மார்க்கமோ அது எனக்கு தேவையானதை கொடுக்கறதா இருக்கணும் வெறும் மோட்சம் கொடுக்கறதா இருந்தா பிரயோஜனப்படாது அதுதான் முன்னாடியே இருந்திருக்கேன் இப்ப எல்லாருக்கும் ஆசை பெருகி போதும் இல்லையோ அதனால் இப்போ தேவை நமக்கு இந்த லோக தேவையை கொடுக்கணும் அதே வந்த பெருமாள் இப்படி மாற்றி சொல்கிறான்னு வச்சுங்க நீங்கள்லாம் ரொம்ப நல்லா என்னை பற்றி கேட்டிருக்கீள் நாமங்கள்லாம் சொல்லியிருக்கீள் உங்களுக்கு வீடு வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன்னார் நமக்கு சட்டுன்னு வீடுன்னா மோட்சத்தை தான் சொல்லுவா ஆழ்வார் பாட்டிலெல்லாம் வீடு வீடுன்னு பெரு வீடு பெரிய வீடு முக்தின்னு சொல்லுவா இந்த பெருமாள் அதைத்தான் சொல்கிறாரோணுமோன்னு கொஞ்சம் பயந்தோம் அப்புறம் வருஷம் இல்லை நீ ரொம்ப நாளாக வீடு வாங்கணும்னு ஏதோ திட்டம் போட்டுதோல் இருக்கே அதை வாங்கி கொடுக்கலான்னு வந்திருக்கேன் இப்போ நீர் வரும் வரவேற்கணும் இப்போ என்ன வேணுமோ ஆனால் நான் ஏற்கனவே இருக்கேன் அது வந்து தொள்ளாயிரம் சதுரடி தான் இருக்குது நீர் ஒரு ஆயிரத்தி ஐநூறாக வாங்கி கொடுப்பீன்னா வரும் அதுக்கு பெருமாள் உள்ள சின்ன விதி போட்டார் இப்போ ஆயிரத்தி ஐநூறுக்கு வாங்கித்தரேன் உன்னோட எண்பதாவது வயசுக்கு நான் இப்படி சொல்கிறபடி இருந்துட்டு நான் கொடுக்குற பெரிய வீட்டுக்கு வந்துடணும் வரியான்னு கேட்டார் இப்போ நீர் ஆயிரத்தி ஐநூறு வாங்கி கொடுக்குற பட்சத்தில் வரே அவர் சரின்னு இப்போ அப்போ இந்த யுகத்தில் நமக்கு என்ன தேவை இப்போ எனக்கு என்ன ஆசையோ அதை கொடுத்துட்டு இந்த யுகம் அதாவது இந்த பிறவி எனக்கு முடியும் போது மோக் கொடுன்னு சொன்னால் சரி அதை யாரும் மறுக்க மாட்டோம் இப்போ வந்த பெருமாளே கூட இந்த பிறவியின் இறுதியில் மோட்சத்துக்கு வரலனா உடனே ஒத்துருணும் இல்ல அது கண்டிப்பாக சரி இப்போ கூட்டி முடியாது முடியாது அவ்வளோதான் சொன்னோமே தவிர முடியற்சே கூடும் பெருமாளுக்கு ஒரு ஆசை அது என்ன அப்போ மட்டும் வரேங்கிறேன் இப்போ மட்டும் வரமாட்டேங்கிறியே ஏன் அடுத்த பிறவி வேண்டாமான்னால் இல்ல நான் பண்ணிருக்கிற பாபத்துக்கு அது மோசமா இருக்கும்னு எனக்கு தெரியும் அதனால உங்ககிட்ட பேசி இப்பவே வாங்கி வச்சு நடலாம் அடுத்த பிறவி தாழ்ந்த பிறவியா இருந்தா கட்டப்படணும் அது மோக்ஷத்துக்கு வந்துடுறோம் இப்போ நாள் இப்ப கொஞ்சம் சுமாரா ஒழுங்கா இருக்கேன் நேரம் நீர் அழைச்சின்னு போயிட்டிருந்தால் நம்மளால் முடியாது அதனால் இப்ப இருக்கிறதுக்கு நல்லா சௌக்கியமா வாழ்ந்துடுறேன் நீர் வேற வீடு வேற வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கேன் அதனால இருக்கும் இந்த பிறவிக்கு அப்புறம் எனக்கு பிறவி வேண்டாம் முக்தி கொடுத்துட்டு வந்துடுறோம்னால் அதுக்கும் ஒத்துக்கிறார் பெருமாள் ஏதோ ஒன்றை பண்ணி இவன் வந்து சேர்ந்தான்னா சரி இப்போ இருக்கிறத கொடுத்தாலும் சரி எப்போ இருக்கிறத வாழ்ந்தாலும் சரி அப்போ கலியுகத்தில் என்ன தேவை ஒரே மார்க்கம் நாம் எடுக்கிற ஒரே முயற்சி இந்த லோகத்து பயனையும் கொடுக்கணும் அந்த லோகத்து பயனையும் கொடுக்கணும் ரெண்டும் இருந்தால் தான் நம்ம மனசு இப்போ ஒப்போம் அது எது செய்யும்னால் பெருமாள் செய்கிறாரோ இல்லையோ நாமங்கள் தான் செய்யும் நாம சங்கீர்த்தனம் பண்ணினால் வியாதியும் தொலையும் விரோதியும் போவார் ஐஸ்வர்யமும் பெருகும் ஆயுளும் கிட்டும் முக்தியும் கிட்டும் எதுவாக இருந்தால் அது பலமா இருக்கே இல்ல பெருமான் தானே இதை கொடுப்பறனால் அவர் பிரதிநிதியான நாமங்களே அவரை நேர பிடிக்க முடியலங்கிறதுக்காகத்தான் திருநாமங்களை பற்றி கொடுக்கிறோம் அதை சொல்ல சொல்ல அனைத்தும் கொடுக்கும் என்று திருமங்கி ஆழ்வார் சொல்றார் குலந்தரும் செல்வன் தந்திடும் அடியார் படுகையர் ஆயனவெல்லாம் நிலந்தரும் செய்யும் நீழ்விசும்பருளும் அருளொடு பெருநிலம் அளிக்கும் பெற்றதாயினும் ஆயன செய்யும் நலந்தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணாயனும் நாமம் சொல்ல தெரிஞ்சுட்டேன் என்னெல்லாம் கொடுக்கும் குலந்தரும் உயர்ந்த குலத்துல பிறக்க வைக்கும் நான் தான் பிறந்தாச்சே சுவாமின்னால் எல்லாராலும் மதிக்க வைக்கும்னு அர்த்தம் குலந்தரும்னு சொன்னா இனிமே பிறக்க வைக்கும்னு அர்த்தம் இல்லை குலந்தரும் செல்வந்தந்திடும் தந்திடும் நிறைய பணம் கொடுக்கும் எதுக்கு வெறும ஓஹோன்னு பட்டாட்டோப்ப வாழ்க்கை வாழறதுக்காக இல்லைப்போ அந்த பணத்தை பெற்று நல்ல தனமா செலவழிக்கிறதுக்காக பணம் இருக்கிறது தப்பே இல்லை இப்போ அதை சரியான உபயோகப்படுத்துறமானதான கேள்வி பகவானுக்கும் பாகவதர்களுக்கும் ஜகத்தில் இருக்கிற ஜீவராசிகளுக்கும் எல்லாருக்கும் நன்னா நன்மை ஏற்படுங்கிறதுக்காக நம்ம செல்வம் செலவழியணும் முல்லியும் அதற்குரிய செல்வம் கிட்டும் குலந்தரும் செல்வந்தந்திரும் அடியார் படுதுயர் ஆயினவெல்லாம் நிலந்தரும் செய்யும் நமக்கு என்னென்ன துன்பங்கள் இருக்கோ அத்தனையும் ஒழிச்சுடும் என்ன பாபமோ பாப வினையோ வினையின் பயனோ ஏது நமக்கு துன்பமே கொடுக்காம ஒழிச்சுடும் அதனால நாராயணாவென்னும் நாமம் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் பகவானுடைய நாமம் நம்ம அப்பா அம்மா எத்தனை நல்லது செய்வாளோ எத்தனை அன்பையும் பாசத்தையும் பொழிவாளோ அதைவிட பாசத்தை பெருமானுடைய திருநாமம் பொழியும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல் நமக்கு எப்பவும் வாழ்க்கைக்கு நலம் இகலோக வாழ்க்கைக்கும் நலம் பரலோக வாழ்க்கைக்கும் நலம் இந்த ரெண்டையுமே பகவானுடைய நாமங்கள் பெற்றுக் கொடுக்கும் ஆகவே நாம சங்கீர்த்தனத்தை பண்ணுன்னு திருமங்கி ஆழ்வார் கூறியிருக்கார் அப்ப ரெண்டாவது ஆயிடுச்சு சொல்லி எளிய மார்க்கமா இருக்கணும் முதல் விதி பூர்த்தி ஆயிடுது ரொம்ப எளிது பெருமானையே பற்ற முடியலனா கூட இதை எப்போ வேணா சொல்லிக்கலாம் அது எவ்வளவு எழுதுனால் நாமத்தை சொல்றது எளிது மந்திரம்னுட்டா கட்டம் இப்போ இந்த மந்திரத்தை சொல்லுனால் அதுக்கு நியமம் இருக்கணும் நிஷ்டை இருக்கணும் குளிச்சுட்டு வந்தியா நின்னுந்தியா உட்காந்தியா செருப்பு கேட்டியா ஆயிரம் கேள்வி ஒன்றுமே இல்லையே நான் கோவிந்தா கிருஷ்ணா முராரேன்னு சொல்லிக்கிறதுக்கு யாரை போய் கேட்கணும் சொல்லணும் நாமங்களுக்கு எந்த நிர்பந்தமும் கிடையாது சொல்லியோ மூன்றெழு துடைய பெயரால் கத்திர பந்துமன்னே பராங்கத்தி கண்டுகொண்டான் இத்தரை அடியரானார் கிறங்கும் நம் அரங்கனாய பித்தனை பெத்து வந்தோ பிறவியுள் பணங்குமாறேன்னு அழ்வாருடைய பாசம் என்ன சுலபமாக நாமத்தை சொல்றவனு கூட பெருமான் இறக்கத்தோடு வந்துடுறார் தயையை பொழிகிறார் ஆகவே நாமங்களுக்கு சுலபம் மந்திரத்துக்கு கூட அவ்வளவு சுலபமாக இல்லை எளிதில்லை இப்போ நமோ நாராயணாயான்னு சொல்றோம் வெறும் நாராயணான்னு நாமம் சொல்றது ரொம்ப சுலபம் அதே ஓம் நமோ நாராயணாயாங்கிற மந்திரம் சொல்லணும்னால் அதுக்கு நியமம் வேணும் ஆச்சாரண தடவை உபதேசம் பெற்றுக்கணும் சிக்ஷை வாங்கணும் தீட்சை வாங்கணும் பஞ்சம்ஸ்காரம் பண்ணிக்கணும் எல்லாருக்கும் இல்லையோ அதெல்லாம் அப்புறம் முதல்ல நாமத்தை சொல்லலாம் நாராயண நாமத்தை சொல்றதுக்கு நமக்கே தெரிஞ்சுப்படும் அர்த்தம் தெரிஞ்சுமானால் அவசியம் கூட இல்லை மெதுவாக தெரிஞ்சுக்கலாம் நாம நித்தியம் சொல்லுவோம் சாங் நாங்கள் விடாமல் சொல்லிட்டுருக்கோம் அது எங்களுக்கான அதுக்கு ஒன்றும் அர்த்தம் தெரியாதே தெரியுமா தெரிய வேண்டாமண்ணா தெரியணும் தெரியாட்டதுனால ஒரு தப்பு இல்லை தெரியாட்டா ஒருவேளை பயன் கொடுக்காதோன்னால் கண்டிப்பாக கொடுத்துரும் நாமங்களுக்கு நமக்கு அர்த்தம் தெரிஞ்சுதோ தெரியலையோ பயனில் குறவில்லை அதன் பொருள் தெரிஞ்சு சொன்னோமா பொருள் தெரியாத சொன்னமான்னு அது கவலைப்படாது நாமத்தை சொன்னால் அதனால் பயன் எவ்வளவு நாள் சொல்லணும் நான் ஒரு ஆயிரம் வருஷமாக பாப்பம் பண்ணியிருக்கேன் அப்போ திருநாமங்களையும் ஆயிரம் வருஷம் சொன்னால் அப்போ பாவம் போகுமானால் ஒரு குகையில ஆயிரம் வருஷம் இருட்டு ஒத்திரும் விளக்கேத்திலே வெளிச்சமே இல்லை யாரோ தனக்கு தோணித்து நல்ல அகல் விளக்கேற்றி நான் குகைக்குள்ளே கொண்டு வச்சான் இருட்டு உடனே கேட்டுது நான் ஆயிரம் வருஷமா இங்கே இருக்கேன் நீ ஒரு பத்து வருஷமான வை அப்புறம் போறேன்னு சொல்லுமான்னா பண்ண முடியாது அதே நிமிஷம் இருட்டு வெளியில் ஆகணும் எத்தனை வருஷம் இருட்டு செருந்திருந்தாலும் விளக்கேத்தின் அடுத்த வினாடி இருள் விலகியாக வேண்டும் அதை போல எத்தனை நாளாக நாம பாபம் பண்ணி வச்சிருந்தாலும் நாமத்தை சொன்ன அடுத்த விளாடி விளக்கேற்றினா போலே இருள் விலகியாக வேண்டும் கெடுமிடராயவெல்லாம் என்ன நாளும் கொடுவினை செய்யும் கூற்றின் தமர்களும் குறுக இல்லார் படமுடையரவில் பள்ளி விரும்பி நான் சிறும்பலத்தின் நடமினோம் நாம் உமக்கரிய சொன்னோம் பக்கத்தில் திருவனந்தபுரம் பெருமாள் நீங்கள் கிழக்கு கடற்கரையில் இருக்கு நேர கோடு போட்டு மேற்கு கடற்கரைக்கு போனோம்னா திருவனந்தபுரம் அனந்தபுத்த அவரை பத்தி தான் நம்மாழ்வார் பழிட்டு இருக்கார் அவனுடைய பேரை சொல்லு கெடும் இடராய வெள்ளம் எத்தனை பாப்பமோ அத்தனையும் தொலையும் எத்தனை நாள் சொல்லணும் கேசவா என்ன ஒரு தடவை கேசவான்னு சொல்லு உன் பாபமெல்லாம் தொலையும் அப்படியா நான் ரொம்ப பண்ணியிருக்கேனே நூறு பாபத்துக்கு நூறு தடவை சொல்ல வேண்டாமான்னால் நூறு வருஷம் இருட்டுக்கு நூறு வருஷம் விளக்கேத்துவாளண்ணா நூறு வருஷம் இருந்தாலும் ஒரு நிமிஷம் தான் விளக்கேத்துவா அதை போல பாபம் எத்தனை இருந்தாலும் ஒரு தடவை தான் சொல்ல வேண்டும் சொன்ன மாத்திரத்தில் அனைத்தும் விலகிவிடும் அப்ப நாமங்கள் எத்தனையோ நாமங்கள் ஆயிரக்கணக்கான நாமங்கள் பொருள் விளங்கட்டும் பொருள் விளங்கா போட்டோம் ஒரு உருண்டை கேள்விப்பட்டிருக்கல இல்லையா பொருள் விளங்கா உருண்டை அதை நான் சாப்பிட்டதில்லை இருந்தாலும் சொல்லித்தான் கேள்வி அது ஏன் தெரியல இப்போ அது என்ன சாப்பிட முடியாதா அது உள்ளே என்ன இருக்குமோ தெரியல இப்போ பொருளே விளங்காது அப்படிங்கிறதுக்காக சாப்பிடாத இருப்போமா சுவாமி நன்னா இருக்கு பொருள் விளங்கினா என்ன பொருள் விளங்காதுட்டான் என்ன கொண்டாடும் வாயில் போட்டுக்கிற அப்போ தான் நாமங்கள் இப்போது பொருள் தெரியட்டும் பொருள் தெரியாத போட்டோம் சொன்னால் திருப்தியாக இருக்குது சொல்கிறதுக்கு எளிமையாக இருக்குது நாமங்களை சொல்ல வேண்டியதுதான் தான் சொல்லலாம் ஆனால் எனக்கு தேடி தேடி பார்த்தேன் ரெண்டு வருஷமாக தேடின்ட்டுருக்கேன் நல்ல நாமமே கிடைக்கல சார் கிடைச்சிருந்தா உடனே சொல்லுவேன் பிடிச்சு நட்டார் ஆழ்வார் நாவில்லை நாமங்கள் செப்ப நின்ன வந்திக்க நெஞ்சில்லை உனக்கு நெஞ்சு நாமமா நாமமாக இல்லை ஆயிரம் நாமம் பீஷ்மாச்சாரியை சொல்லி வச்சுட்டு போயிருக்கார் இருக்குது பொழுதே இல்லை சார் நேரம் இருந்தால் நாங்கள் சொல்ல மாட்டோமா நேரமே இல்லைன்னால் வெட்டி பேச்சு வாஷலில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்லை நிறையா நேரம் உங்ககிட்ட இருக்குது அது சொல்றதுக்கு நாக்கு இல்லைன்னா ஒருத்தான் அதெல்லாம் இருக்குது எங்கேயும் கடையில் போய் வாங்க வேண்டாம் நாக்கே நான் வாயில் உண்டே நமோ நாராயணாவின்னு ஓவாதுரைக்கும் உரை உண்டே ஏற்றும் பொழுதுண்டே பாடுறதுக்கு நேரம் இருக்குது சொல்றதுக்கு நாக்கு இருக்குது நாராயணாங்கிற நாமம் இருக்குது பின்ன என்ன இல்லை இது எல்லாம் இருக்குது என்ன இல்லை சொல்றதுக்கு மனசு இல்லை அவ்வளவுதான் இல்லையே தவிர நாமமும் இருக்கு நாக்கும் இருக்கு பொழுதும் இருக்கு ஒரு நிமிஷம் சொல்றதுக்கு எத்தனை நேரம் ஆக போறது ஆனா சொல்லுவதற்குண்டான மனமின்றி போயிட்டு அந்த மனத்தை மாத்திந்து சொல்லணும் நமக்கு நன்மை ஏற்பட போகிறது எது கேட்டாலும் கொடுக்கும் இந்த லோகத்தில் நன்மையை கொடுக்கும் குலந்தரும் செல்வந்தண்டினும் ஆபத்துக்களை போக்கும் வனேரணே சத்ரு ஜலாக்னி மத்தியே சு மகாபயேஷு இதம் படன்னு ஸ்தோத்திரம் அனாகுலாத்மா சுகீபவேத் தற்கிருத்த சர்வரக்ஷணா அவனால் ரஷிக்கப்படுற ஆபல நாமங்களாலும் ரட்சிக்கப்படுகிறோம் ஆகவே கலியுகத்துக்கு எத்தனை ஆபத்து கோலாகலங்கள் இருந்தாலும் இந்த கலிக்குன்னு இருக்கிற தர்மம் திருநாமத்தை சங்கீர்த்தனம் பண்ணுதல் இது ரொம்ப சுலபமா இருக்கே சுவாமி இது போய் அவ்வளவு பெரிய பயன் கொடுத்துருமான்னு நான் வீட்லேயே உட்காந்து நாமங்களை சொல்றேனே ஆனா கலி ரொம்ப கொடுமையானதாச்சே கலியுகத்துக்கு இதுதான் தர்மமா ஆமா பாகவத புராணத்தில் களி எப்படி இருக்குன்னு சொல்லப்படுறார் நீங்க இப்ப பயப்படணுங்கிறதுக்காக நான் படிக்க போறது இல்லை ஏன்னா இப்போ நம்ம யாரும் பார்க்க போறது இல்லை இங்கே இருக்கிறவா யாரும் மிஞ்சி போனால் என்ன ஐம்பது வருஷம் தானே அதுக்கு மேலே இப்போ வந்திருக்கிறவருக்கு ஒரு இருபத்தஞ்சி வயசு வச்சுட்டா கூட எழுபத்தஞ்சு வேணா வச்சுங்க அப்புறம் இருக்க போகிறது இல்லை அவர் சொல்றதெல்லாம் இன்னும் மூணு லட்சம் வருஷம் கழிச்சு அப்போ எவ்வளவு மோசமாக இருக்கும்னு சொல்கிறார் படிச்சு விடுறேன் ஏன்னா பாகவத புராணத்தில் இருக்குது அந்த கட்டம் தெரிஞ்சுட்டா தான் நாம் எவ்வளவு எளிதுங்கிறது புரியும் இப்போ ஒரு பிள்ளையோ பொண்ணோ நாம் கட்டப்பட்டு சம்பாதிச்சிருப்போம் நான் பட்ட பட்டக்கு என் குழந்தைகள் பட வேண்டாங்கிறதுக்காக அவளை சௌக்கியமாக வளர்ந்துடுவாள் ஆனா இந்த கட்டத்தை சொல்லிக் கொடுக்காத வளத்தொட்டில்னு வச்சுங்க அதுலயும் ஒரு ஆபத்து இருக்கு என்ன வேணா இப்போ செலவழிச்சிருவா புரியவே புரியாது நம்ம அப்பா அம்மா ஏதோ சிரமப்பட்டிருக்காளோன்னு தெரியாது பொறுப்பே இல்லாத படுவாடு இல்லையோ அதுக்காக இப்ப என்ன சொல்றா எல்லாருமே இப்போ உன் கட்டத்தை வை சொல்லாம வளர்க்காதே அவளை கட்ட பட சொல்ல வேண்டாம் ஆனா கட்டமே தெரியாத வளர்த்துடாதேங்கிற அளவு இல்லையோ அதை போல நாம சங்கீர்த்தன் ரொம்ப எளிய மார்க்கம்னால் அப்ப கலியுகத்தினுடைய கொடுமை புரிஞ்சாதான் இதன் பெருமை புரியும் அது எவ்வளவு கட்டமானது என்று தெரிஞ்சு நோட சுவாமி அவ்வளவு கட்டமானதுக்கு இவ்வளவு சுலபமான வழி நான் பேசாமல் நான் பண்ணிடுறேன் சுவாமி இதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லைன்னு வருவோம் இல்லையோ இதே இது எவ்வளவு கட்டம்னு சொல்லலைன்னா என்னென்னா ஏதோ நாமம் நாமம்னு சொல்கிறேன் பார்த்துப்போம் அது எப்போ சொல்லலாமோ சொல்லி போன்னு விட்டுடுவோம் அதில் ஆசையே வராது அவர் சொல்கிறார் சுகாச்சாரியர் கலியுகத்திலே இப்போ இப்படி தான் இருக்க போகிறதுன்னு பரீட்சத்துக்கு சொல்கிறார் வித்தமேவ கலோன்றாம் ஜன்மாச்சரண குணோதயா ஜன்மாச்சார குணோதயா தர்ம நியாய வியவஸ்தாயாம் காரணம் பலமேவகி நான் இப்பவே ஆரம்பிச்சிருக்கு தெரியிறது இப்பவே அவர் சொல்றது முழுக்க இப்ப நடந்துடலே ஆனா வாசனை அடிக்க போ கலியுகம் எப்படி இருக்குங்கிற வாசனை ஜென்ம ஆச்சார குணோதயா ஒருத்தன் நல்ல ஆச்சாரம் இருக்கிறவர் உயர்ந்த குலத்துல பிறந்திருக்கிறவர் நல்ல குணசாலி இதெல்லாம் எதை வச்சு கண்டுபிடிப்பாள்னால் பணக்காரன்னா இந்த மூணும் தானே வந்துடுங்கிற இந்த மூணு உங்கள்கிட்ட இருக்க வேண்டிய தேவையில்லை இப்போது பணம் மொத்த இடத்துல இருக்குன்னா என்ன குணசாலின்னு கொண்டாட ஆரம்பிச்சிருவாளம் சாமி அவர் குணம் இருக்கா இல்லையாண்ணா பணம் தான் குணம் அது இருந்தா தானே குணம் இருக்குன்னு தான் அர்த்தம் பணம் இல்லாதவன்னா குணம் இல்லாதவன் பணம் இருக்கிறவனா இருந்தா எல்லாரும் இந்திரனே சந்திரனே குபேரனே ஒருணனேன்னு கொண்டாடுவா பணம் இல்லைன்னா கொண்டாட மாட்டான் இப்படி உலகம் மாடிப்பட போகிறது அப்போ பணத்தின் அடிப்படையில் தான் குணம் பணக்காரனாக இருந்தால் நல்ல வித்வான்னு ஒத்துப்பாளம் என்னமா படிச்சிருக்கார் சாமி நிஜமா படிச்சிருக்காரண்ணா பணம் இருக்கு படிச்சிருக்கார் பட்டத்தை காசு கொடுத்து வாங்கிடுவார் சுவாமி அவர்கிட்ட எல்லாம் இருக்கு இப்போ ஆனா அப்படித்தான வாங்கி விடுறோம் இப்போ அது அவர் சொல்லியிருக்காரு பாருங்க எப்போதும் பணம் இருக்கிறவனுக்கு பட்டம் வந்து பணம் இருக்கிறவனா இருந்தா குணசாலின்னு கொண்டாட ஆரம்பிச்சிருவா தர்ம நியாய விவஸ்தாயாம் காரணம் பலமேவகி தர்ம நியாயம் எதுன்னு நீதிமன்றத்துக்கு போறச்சே எது அதை முடிவு பண்ணும்னால் பேசுகிற யாரோ ரெண்டு பேர் சண்டை பண்ணிருப்பாளோ இல்லையோ இது ஒரு கட்சி அது ஒரு கட்சி எந்த கட்சி பலமுடைய கட்சியோ அதன் பக்கம்தான் நியாயம் இருக்கும் நியாயம் இருக்கிறது தேவையில்லை அதை பார்க்கவே மாட்டாளா யாரும் எந்த கட்சி பலம் இருக்கு ஓங்கி பேசுறவன் பலவான் ஓங்கி பேசுறவன் நியாயவாதி ஒருத்தருக்கு சத்தம் உள்ள தொண்டை முடியலேங்கிறதுக்காக குறைச்சலா பேசினா இவர் பக்கம் நியாயமே இல்லைன்னு விடுவாலாம் தினம் சுவாமி இருக்கு ஒருத்தர் சத்தம் போட்டு பேசுறதுக்காக நியாயமான் அவ்வளவுதான் கலியுகம் பலம் யாரிடத்தில் இருக்கோ அவன் தான் நியாயமா எடுபட போகிறது ஏழை சொல் ஏறாதுன்னு ரொம்ப நாளாக போட்டு வச்சுருக்கில்லையா அப்ப பலம் இருக்கணும் பணம் இருக்கணும் அவனை நியாயவாதின்னு ஊர் ஒத்துனும் அதுக்கப்புறம் தாம்பத்திய அபிருச்சி ஹேதுஹோ மாயைவ வியாபகாரிக்கு ரெண்டு பேருக்கும் தவா நடக்கிறதுன்னு வச்சுருக்கோம் இதுதான் சரின்னு இவர் சொல்றார் அதுதான் சரின்னு அவர் சொல்றார் யார் மாயாஜாலம் பண்ண தெரிஞ்சவனோ வார்த்தை ஜாலம் பண்ண தெரிஞ்சவன் ஜெயிச்சுருவாங்கிறார் நியாயம் பேசினவன் ஜெயிக்கிறது இல்லை வார்த்தை ஜாலம் நன்னா தெரிஞ்சிருந்தா சீச்சுட்டு போடுவான் இப்பவே தெரியறதே ஓங்கி அடிச்சு பேசினா அவன் பேர் தனி மெதுவா நியாயத்தை எடுத்து சொல்லு யார் தெரியும் பாப்பா சொல்லுங்க இவர் இப்படித்தான் இழு இழு இழுத்துட்டே இருப்பார் விட்டு தள்ளும் அவர் பார் அண்ணா படபலான்னு பேசுற விஷயமே இருக்காது ஆனா படபலான்னு சொன்னா ஒத்துண்டு போடுறாள் இல்லையோ இப்ப இப்ப என்ன வேணும்னா நல்லவனிடத்துல சாமர்த்தியம் இருந்தா நாடு தப்பிக்கும் ஒருத்தர் நல்லவரா இருக்கார் அவர்கிட்ட சக்தி சாமர்த்தியம் இருக்கணும் தீயவர்களிடத்துல சக்தி சாமர்த்தியம் இருந்தா நாட்டுக்கு கேடு சக்தியோ சாமர்த்தியமோ இல்லாமல் நாட்டை ஒழுங்காக ஆளவே முடியாது ஆனா ஆடுறவன் நல்லவனா இருக்கணும் இருந்தா நமக்கும் நன்மை எல்லாருக்கும் நன்மை அப்ப தாம்பத்திய அபிருச்சி கேது பெண்ணுக்கும் பிள்ளைக்கும் கல்யாணம் பண்ண போறாளோ இல்லையோ என்னென்ன பார்ப்பார்கள் சொல்றார் பாருங்க இது ஆண் இவள் பெண் இவ ரெண்டு பேருக்கும் என்னென்ன பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் கோத்திரம் பார்த்தீழா நட்சத்திரம் பாத்திடா பொருத்தம் பத்து பொருத்தத்துல என்னென்ன இருக்குன்னு பார்த்தீழா குடும்பம் எப்படின்னு பாத்தீலா எதானு பார்த்திடலான்னால் ஒரே ஒரு பதில் தான் வருமா இவர் ஆணா அவள் பெண்ணா என்று மட்டும் பார்த்தோம் வளம் அப்போ மற்ற ஒன்றுமே கிடையாது அண்ணா போர்மே சுவாமி கல்யாணத்துக்கு வேறு என்ன வேணும் ஆணா இருக்கணும் பெண்ணாக இருக்கணும் பண்ணுங்கோ இது தவிர வேறு ஒன்றுமே பொருத்தம் பார்க்க வேண்டாமான்னா அதெல்லாம் அவளே பார்த்துக்க வேண்டியதுதான் அது எங்களுக்கு தெரியாது ஆணும் பெண்ணும் இருந்தால் கல்யாணம் பண்ணிடுவோம் இப்போ வயசு ஏதானு பார்த்தீங்களா யாரோ ஒருத்தருக்கு கூட இருக்கணும் ஒருத்தருக்கு உரைச்சலாக இருக்கணும் அது யாருக்கு இருந்தால் என்ன இப்போது அப்படின்னு விட்டுருவாலாம் நட்சத்திர பொருத்தமான எதான்னு பாத்தீங்கள இருபத்தேழுக்குள்ளே ஏதோ ஒன்று பொருந்திருப்பா சாமி அதை நாங்கள் மறுக்கல அதுக்குள்ள இவரும் பிறந்திருப்பார் இப்படியே சொல்லிட்டு போனா பண்ணலாமான்னா இதுதான் அடிப்படையாயிடுங்கிறார் ஆணோ பெண்ணோ ஆண் பெண் இருந்தா போரும் கல்யாணம் என்பதுதான் தாம்பத்தியத்துக்கு வரப்போறது ஸ்ரீத்வே தசி ரதி விப்ரத்தே சூத்திரமேவகி லிங்கமேவாஸ்ரம கான் அந்யோன்யாபத்தி காரணம் அவிருத்தியா நியாய தௌர்பல்யம் பாண்டித்தே சாப்பலம் வச்சா ஒருத்தனை சிறந்த பண்டித்தன் எப்போ ஒத்துப்பாளன்னா மயக்கராப்பில் பேசினா பண்டித்தன் அவனுக்கு அவனுக்குதான் தெரியுமா தெரியாதான்னார் எல்லாம் தெரிஞ்சால் மதிப்பு கிடையாது சுவாமி தொண்டரடி அடிப்படி ஆழ்வார் ஒரு இடத்துல சொல்கிறார் நான் ரெண்டு விதத்தில் ரெண்டு பேரை ஏமாத்துவேன் பண்டித்தர்கள் கோட்டிக்கு போனால் வேற மாதிரி பேசுவேன் ஏமாத்திடுவேன் பாமரனுடைய கோட்டிக்கு போனால் வேற மாதிரி பேசுவேன் ஏமாற்றுவேன் எப்படி பேசுவீன்னு நண்பர்கள் கேட்குறான் ஆழ்வார் சொல்கிறார் நல்ல பண்டித்தனுடைய கோட்டிக்கு போனால் கடவுள் அனைத்துக்கும் அப்பாற்பட்டவர் நம் அறிவுக்கு எட்ட மாட்டார் அவரை தெரிஞ்சிக்கவே முடியாது இப்படின்னு சொல்லுவேன் ஆஹா என்ன பண்டித்தர்னு என்னை உடனே ஏற்றுனிடுவான் இதே பாமரன் கோட்டிக்கு போனால் நான் ஒத்தன் தான் கடவுளை பார்த்துருக்கேன் உங்களுக்கு காற்றேன் வாங்குவோன்னு உடனே பின்னாடி வந்துடுவோம் இதான் ரெண்டு பேருக்கு நான் வச்சுருக்கேன் நார் பண்டித்தர்கள் கோட்டிக்கு போனால் கடவுளை யார் தெரிஞ்சிக்க முடியும்னா மயங்கிடுவானா பாமரன் கோட்டிக்கு போனால் என் ஒத்தனுக்கு தான் தெரியும் என் பின்னாடி வாங்கணும்னா எல்லாரும் பின்னாடி போவா இப்படி நான் இத்தனை நாளை ஏமாத்திருக்கேன் ஆனா பகவன் நீ உள்ளையே உக்காண்டு நான் எப்படி ஏமாத்துறேன்னு கணக்கு பண்ணிட்டு இருக்கிறேன்னு எனக்கு தெரியாமலே ஏமாத்திருக்கேன் உள்ளுவார் உள்ளித்தெல்லாம் உடனிருந்த அருதி என்ன என்னுள்ளே நான் விலவரச் சிரித்துட்டேனே प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ